எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இல்லை, அப்புறம் இந்த லோனுங்க எல்லாம் கொடுக்குறாங்க. எங்களை நாங்கள் போய் கேட்டோன்னாக்கா எங்களுக்கு அந்த லோனுங்கனாலையா எதுவும் கொடுக்க மாட்டேன்னுக்குறாங்க. அதனால் நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன், கேட்டதுக்கு இல்லைம்மா உங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுன்றாங்க. எனக்கு ரேஷன் கார்டும் இல்லை, பின்சினி இல்லை, எங்களுக்குன்னு யாரும் எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க. நாங்கள்லாம் ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிறோம், எங்களுக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாரும் இல்லை. எங்கள் கை கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம், எதே எங்களால் போனால் 5-10 சம்பாதிச்சின்னு வரோம், அவ்வளோத்தானே தவிர வேறு ஒன்றும் இல்லைங்க. வீட்லேயே யாரும் எங்களை சேர்த்து பிடிக்கிறது இல்லை, வெளியே ஆளுங்களும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. வணக்கம், என் பேர் ரூபினி, நாங்கள் எங்கள் தான் எஸ்டி பிளாக்கில் இருக்கிறோம். நாங்கள் படிச்சிருந்து வந்து அம்பேத்கர் ஸ்கூலு. நமஸ்காரம், என் பேர் பிரியங்கா, நான் ஃபஸ்ட்டு பூ வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தேன், இப்போ இல்லைங்க. ஒரு பஸ்ஸில் உக்காந்தா கூட ஒரு மாதிரின்னு நினைக்கிறாங்க சில பேர். அவங்களும் நம்ம வீட்டில் ஒருத்தர் இருந்தால் என்ன பண்ணுறது நினச்சின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப மன வேதனை பண்ணுறோம், மேலுக்கு நல்லா இருக்கிறோம். இந்த லோனுக்கு இது பண்ணாக்கா போனாக்கா ஏ லோன் தரமாட்டேன்றாங்க, கொடுக்க மாட்டேறாங்க. எங்களுக்கு வந்து அப்பா அம்மா வச்ச பேர் இருக்கிறதுனால எங்களுக்கு பெண்ணாக இருக்கிற பேர் வந்து இன்னும் நாங்கள் யாரும் மாற்றலை, அதனால எங்களுக்கு லோன் இல்லைன்றாங்க. மாத்திட்டு இருக்கிறோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து லோன் அந்த இது வந்துட்டு இல்லைன்றாங்க. கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு எல்லாம் எதுவும் நடக்கிறது இல்லை, ஆஃபீஸ் மூலிமா எங்களுக்கு திருநங்கைகளுக்கு நடக்குது. ஏதோ அவங்களால முடிஞ்சது ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு எந்த ஹெல்ப்பிங்கும் இல்லை. எங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், யாரும் நிம்மதி இல்லைங்க. ஒரு நாள் நல்லா இருந்தால் மறுநாள் வேதனை. கடவுள் கட்ட நாங்கள் வேண்டது எங்களை எங்களுக்கு நாட்டுக்கு இந்த பொறுப்பு, இந்த ஜென்மம் இன்னொரு யாருக்கு திருநங்கைகளுக்கு கொடுக்காது, எங்களோட முடிஞ்சிடணும்னு நாங்கள் கடவுள் கிட்ட வேண்டோம். சில பேர் நல்லா இருக்கிறாங்க, சில பேர் வந்து கேலி பண்ணுறது, இங்கே பாரு அவங்க போகிறாங்க வராங்கன்னுட்டு அப்படி பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா பேசுகிறவங்க நம்மக்கிட்ட நல்லா க்ளோஸாக பழகிறவங்களும் இருக்கிறாங்க. குடும்ப ஃபேமிலி இப்போத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, பார்க்குறாங்க செய்கிறாங்க சேர்த்து பிடிக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எங்களை யாரும் சேர்த்து பிடிக்கலைங்க, ரொம்ப கஷ்டத்தில் நான் இருந்தேங்க, இப்போ பரவாயில்ல. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு வீடுங்க இல்லை, அந்த வீடுங்க கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களுக்கு சொந்தமாக எங்களுக்குன்னுட்டு தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை, சொந்தமாக எங்களுக்கு தங்குறதுனால இல்லை. வீட்டில் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்கிற வீட்டில் இருக்கிறோம், எவ்வளோ நாளைக்கு குடும்பம் கூட சேர்த்து பிடிக்குங்க, அதனால் எங்களுக்கு ஒரு வீடு வேணும். கேஜப்பிலலாம் ஒரு 30 பேர் இருக்கிறோம், நல்லது கேட்டதுக்குன்னா எல்லாம் ஒன்றா சேர்றோம், அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்கிறோம் அப்பா அம்மா கூட. ஆனால் எங்களுக்குள்ள நாங்கள் வந்து நல்லா இருக்கிறோம், ஒற்றுமை திருநங்கைன்றவங்களும் எல்லாம் நாங்கள் ஒற்றுமை நல்லா இருக்கோம். நாங்கள் இத்தனை பேர் இருக்கிறோம், எங்களுக்குன்னுட்டு ஒரு வீடு எங்கன்னா கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களை நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து நிற்கிறேன், இந்த உங்களுக்கு முதல் பூ வியாபாரம் பண்ணியிருந்தாரு, அப்புறமா கடவுள் கொடுத்த கிடை உரம் எந்த ஊரில் இருக்கிறாங்க, இருந்தாலும் கூட எங்களுக்கு வேலை இல்லை, வெற்றி இல்லை, அரசாங்கத்து சார்பாக எந்த ஹெல்ப்புக்கு கூட கிடையாது, அங்கே அங்கே போயிட்டு இப்படி இது பண்ணிட்டு இது பண்ணுறாங்க. அவங்க எதனா கொடுத்தா வாங்குறாங்க, இல்லா கட்டி அவங்களுக்காக ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறோம், கலாட்டே கடுபாடு ஒன்றே கிடையாது. ஆனால் அரசாங்க சார்பாகத்தில் எங்களுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது, எந்த ஹெல்ப்பும் கிடையாது, ஓட்டு உரிமை மட்டும் இது பண்ணுறாங்க, அரசாங்க சார்பாகத்தில் இது கிடையாது. இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு அரசாங்க சார்பாகத்தில் எதனா எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நான் கேட்குறேன். உங்களுக்கு கிளம்ப கேஸ் கூடாது, தங்கள் மக்கள் எங்களுக்காக, ஏன்னா நம்ம ஒரு ஆளுங்க இங்கோ, இவங்களெல்லாம் செய்தி நாங்கள் தங்கள் மக்கள் எங்களுக்கு உதவி பண்ணோம், அதுதான் எங்களோட கடமை. இவங்க எந்த இருந்தாலும் கூட எங்களோட ரத்தம் தானே, எங்களோட ரத்தம் தானே, இது கடவுள் கொடுத்துக்கிட்டு தானே, இவங்க தானா இங்கே இப்படி எப்படி ஆகலையே, ஆகினாலே இவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஆகுறதில்லை, எது தொழில் செய்யறதுக்கு ஆகுறதில்லை, ஆகினாலே நம்ம குடும்பத்துக்காரங்க, இந்த கோஜப்காரங்க நம்ம குடும்பத்துக்காரங்க தானே, இந்த குடும்பத்து பிள்ளைங்களை காப்பாற்றணுமே, அது புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு கேவலமாக பேசாமல் எங்களுக்கு ஒரு கௌரவம் கொடுத்து இருக்கிறது கொஞ்சம் இது உதவி செய்தாங்கன்னா முக்கியமாக இது கோலாட்டங்கள் ஒக்க மக்களுக்கு நான் நன்றி சொல்லி நான் என்னோடய பேச்சு முடிக்கிறேன். அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை, சொந்த ரேஷன் கார்டு இல்லை, பென்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துலேயும் வேதனையும் அவங்க வாழ்கிறாங்க. தயவுசெய்து அதிகாரங்களும் அவங்க கேட்டுக்கொள்கிறேன், இங்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைங்க என்னென்ன இருக்குதோ அவங்களுக்கு தயவுசெய்து வழங்கணுன்ட்டு, அதிகாரி ஆகட்டும் இல்லை கர்நாடகா மாநில அரசாங்கத்துக்கு ஆகட்டும், எல்லாத்துக்கும் நாங்கள் கேட்டுக்கிறோம், தயவுசெய்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் சேர வேண்டிய சலுகைலாம் சேரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாழ்மொழி கேட்டுக்கொள்வோம். இப்போது சகோதரிங்களோ திருநங்கை அவங்களாம் வந்து உங்கள்கிட்ட வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் மரியாதை கொடுக்கணும், என்ன மாதிரி அவங்களுக்கு சலுகை செய்யணும், என்ன மாதிரி அவங்களுக்கு நம்ம கௌரவம் கொடுக்கணும்ட்டு உங்களை ரொம்ப ரொம்ப நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவங்க கூட போகிற சகோதரி மாதிரி நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து அரசாங்கம் என்ன செய்தோம் இல்லையோ நம்ம ஒட்டுமொத்த தங்கவேல் மக்கள் அவங்களுக்கு வந்து வியாபாரிகளாகட்டும் எல்லாம் சேர்ந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம தாழ்மையுடனே நம்மளுக்கு உதவி பண்ணணும்னு அவங்களுக்கு கேட்டுக்கொள்கிறோம். ஜெயிக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்களுக்கு திருநங்கைக்குன்றதுக்காக எதனா ஒன்று செய்யணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஹெல்ப் பண்ணுங்க.